வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் பண் சிறப்பு வாழ்க வேகம். ஈசலுடைய அற்புதமான மருத்துவ பலன்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மழை சீசனில் சும்மா எதேச்சியாக வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஈசல் வந்தப்போ சின்ன வயசில் ஈசல் பிடித்து சாப்பிட்டு அதோடைய பலன்களை அனுபவித்த அந்த ஒரு நினைவுகளை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினது. ஸோ உங்களோட டெஃபினட்டாக இதை பற்றி பகிர்ந்துக்கணும்னு இந்த வீடியோ பதிவு நான் செய்திருக்கேன். ஸோ ஈசல் வந்து இப்போ கொஞ்ச நாளாக யூடியூப் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்குது. மார்க்கெட்லேயுமே 100 கிராம், 150 கிராம் வந்து 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் வரைக்கும் மழை சீசனில் நல்லாவே கிடைக்குது. இந்த ஈசலில் நெல் ஈசல், மாலைக்கன் ஈசல், கொழுந்தீசல், நாய் ஈசல் நிறைய வகை உண்டு. நாய் ஈசலை தவிர்த்து இந்த எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஈசல் பிடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நம்ம குளுக்கணும்னா ரெக்கையெல்லாம் உதிர்ந்துட்டு ரொம்ப அழகாக ஈசல் மட்டும் தனியாக கிடைக்கும். ஸோ அதை சொலகில் போட்டு புடச்சிட்டு இதை வந்து நம்ம பொரியரிசி போல் வறுத்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்து சாப்பிடலாம். இந்த ஈசல் வந்து இந்திர கோப பூச்சின்னு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் கூகுளில் படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பேரை. இந்த ஈசலில் செம்பு சத்து நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தாது பொருள் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு இந்த ஈசல் சாப்பிட்றதுனால நல்ல ஒரு வீரியமும் உடல் சூடு தணியக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகிமையான அற்புத மருத்துவ பலன் இதில் இருக்குது. இந்த ஈசலை பிடிச்சி சாம்பலாக்கி தண்ணீரோட கலந்து குடிக்கும் பொழுது கக்குவான் இருமல் கூட சரியாகும். இந்த ஈசலை வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி தசை பிடிப்பு உள்ள இடங்களில் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இதோட இந்த ஈசலில் ரொம்ப அருமையான தாது சத்து இருக்குது. அதே போல் இந்த ஈசல் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த உணவை பழக்கப்படுத்தணும். இப்படி ஒரு பூச்சி இருக்குது, இதை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இவ்வளோ சூப்பரான டேஸ்டான ஈசலை நல்லா சக்கரை போட்டு நல்லா பொரியவளோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள்.